வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கருவேப்பிலை நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்குதுங்க மக்களே. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்மள பல பேர்த்துக்கிட்டையும் போயிட்டு கருவேப்பிலையுடைய ஏதாவது ஒரு மருத்துவ நன்மைகள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்னா, அதிகபட்சமாக கருவேப்பிலையாங்க, கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கருகருன்னு வளரும் அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மைதான் மக்களே, ஆனால் அதை விடவும் இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் கருவேப்பிலையில் இருக்குது. கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட சேர்த்து மென்று விழுங்கி சாப்பிடணும். அதன் மூலமாக நம்மளுடைய ஆயுளையே நீட்டிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கருவேப்பிலை கொடுக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கருவேப்பிலை கொலஸ்ட்ரோலோடைய அளவை குறைக்கும் மக்களே. கருவேப்பிலை ஒருவருடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்போடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கு. குறிப்பாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கருவேப்பிலை நிறைஞ்சிருக்கிறதால நல்ல கொழுப்பு, அதாவது ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல கொழுப்போடைய அளவை உயர்த்திட்டு எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்போடைய அளவை குறைச்சி பெருந்தமணி தடிப்பு மற்றும் மாரடைப்பு சம்பந்தமான இதய நோய்கள்லேருந்து வராமல் உங்களை பாதுகாக்குது. ஸோ கொலஸ்ட்ரோலோடைய அளவை குறைச்சி இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். செரிமானத்தை ஊக்குவிக்கும் உங்களுக்கு இந்த கருவேப்பிலை. இப்போ கருவேப்பிலையினுடைய நன்மைகளில் குறிப்பிடத்தக்க நன்மைகளில் செரிமானத்திற்கு அது உதவும் அப்படின்றதும் ஒன்று தான். இந்த கருவேப்பிலை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது, அதாவது வாரத்தில் ஒரு தடவையாவது கருவேப்பிலை நீங்கள் எடுத்துக்கணும், அல்லது காலையில் வெறும் வயத்தில் ஒரு 5 கருவேப்பிலை இலைகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகளை உங்களால் தடுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். அந்த மலச்சிக்கல் பிரச்சனை தீராத மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை சட்னியாக வச்சு சாப்பிடுவதோ அல்லது கருவேப்பிலை ஜூஸாக வச்சு குடிக்கிறதோ உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆக மொத்தம் எப்படியாவது கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கும் போது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளான அந்த மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே நீங்கள் குணப்படுத்தி வராமல் தரத்துக்கலாம். செரிமானத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். முடி வளர்ச்சியை துரிதப்படுத்தும் கருவேப்பிலை. இப்போ சேதமடைந்த இருக்கக்கூடிய கூந்தல்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுல கருவேப்பை வந்து சிறந்த திகழ்கிறது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, மெல்லிய முடி தண்டுக்கு வலு ஊட்ட ஆரம்பிக்கும். அதாவது உங்களுடைய முடி வந்து வலு விழுந்து காணப்படுதுன்னா அதுக்கு வலு சேர்த்து ஆரம்பத்திலிருந்தே முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கருகருன்னு முடியை வளர வைக்கும் இந்த கருவேப்பிலை. கருவேப்பிலை உங்களுக்கு பொடுகு பிரச்சனையும் தீர்க்கும். ஸோ இதுக்கு நீங்கள் கருவேப்பிலையை உங்கள் உணவாகவும் எடுத்துக்கலாம், அல்லது கருவேப்பிலை வந்து உங்களுடைய தலையிலையும் வந்து நீங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி பயன்படுத்தலாம். அது மாதிரி பயன்படுத்தும் போது முடி வளர்ச்சி உங்களுக்கு துரிதமாகப்படும். கண் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் மக்களே. கருவேப்பிலையில் கரோட்டினாய்டு கொண்ட விட்டமின் ஏ சத்து நிறைஞ்சிருக்கு. ஸோ இதனால் கார்னியா பாதிப்பு ஏற்படுவது இந்த கருவேப்பிலை உங்களுக்கு குறைக்குது. விட்டமின் ஏ சத்துடைய குறைபாடு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரவு குருட்டுத்தன்மை, பார்வை இழப்பு போன்ற கண் குரல்களையும் ஏற்படுத்தும். ஸோ இதை சரி செய்யணும்னா நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்க கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். எடை இழப்பை ஊக்குவிக்கிறது கருவேப்பிலை. எடையை குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை சிறந்த தேர்வாக இருக்கும். ஒரு பெஸ்ட் சாய்ஸாக நீங்கள் கருவேப்பிலையை தொடர்ந்து எடுத்துக்கலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பை வெளியேற்றுவதற்கு கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கும். கருவேப்பிலை வந்து ட்ரைகிளிசரைடுகள் மற்றும் கொலஸ்ட்ரோலோட எண்ணிக்கையை குறைக்க உதவும் அப்படின்றத ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. இது உடல் பருமனையும் உங்களுக்கு தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது உடல் பருமன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த கருவேப்பிலை தொடர்ந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்காகவும் கருவேப்பிலை நீங்கள் எடுத்துக்கோங்க. ரத்த ஓட்டத்தை உங்களுடைய உடலில் மேம்படுத்துவதற்கு கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கும். கருவேப்பிலையை நீங்கள் வழக்கமான உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலமாக மாதவிடாய் பிரச்சனைகள், கோனோரியா, வயிற்றுப்போக்கு போன்ற வழிகளையும் குணப்படுத்திக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். ஸோ இது கூடுதல் தகவல் தான். முக்கியமாக ரத்த ஓட்டத்தை வந்து இது உங்களுக்கு மேம்படுத்தும். எந்த விதமான தடையும் இல்லாமல் உங்களுடைய உங்களுடைய அந்த ரத்த நாளங்களில் ரத்த ஓட்டம் வந்து சீரான முறையில் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். காயங்களை உங்களுக்கு குணப்படுத்தும் கருவேப்பிலை. கருவேப்பிலையை வந்து நீங்கள் பேஸ்ட் மாதிரி அந்த காயங்களில் சொறி, உங்களுக்கு இருக்கக்கூடிய கொதிப்பு காயங்கள், லேசான தீ காயங்கள் மேலே நீங்கள் தடவும் போது அந்த பேஸ்ட் எந்த ஒரு தீங்குமே விளைவிக்காது. உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் தொற்றுகளை வந்து தடுக்கிறதுக்கும் அந்த காயங்களை குணப்படுத்தி ஆற வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்தளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் இருந்திருக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உணவுகள்லேருந்து தூக்கி போட்டக்கூடாது மக்களே. கருவேப்பிலை நமக்கு இருக்கக்கூடிய பித்தத்தை குணப்படுத்தி உடல் சூட்டை எல்லாம் குறைக்கக்கூடிய இன்னும் பல மருத்துவ நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது. ஸோ இனிமேல் நம்ம கருவேப்பிலையை சாப்பிடாதவங்களாம் தொடர்ந்து கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிட ஆரம்பிங்க. கருவேப்பிலையை ஆல்ரெடி சாப்பிட்டு இருக்கவங்களாம் தொடர்ந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி கருவேப்பிலை தொடர்ந்து சாப்பிட்டு நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.